ஹலோ குட்டி, உடனே கிளம்பி வீட்டுக்கோ. எதுவும் முக்கியமான விஷயமா? சீக்கிரமா வா. எப்படி நேற்று நைட் வீட்டுக்கு வரப்போவேன்? ரொம்ப நர்வஸா இருந்தாரு, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில எழுந்து பார்த்த தண்ணி ஊத்துறா, தண்ணியிலே போன உடம்பு. ஆமா, அப்படில அதை விடு. டேய், உடனே நீ எடுத்து ஊத்திராதரா. கொஞ்ச நேரமாவது இந்த கோட்டர் அவர்கிட்ட இருக்கட்டும். சுடுகாட்டு மண்டை, நாங்க அங்கிட்டு போனோன்னு மெழுகு ஊத்தி அணைச்சு அரை வலைக்கு வித்துறாத. அப்படிலாம் பண்ணுவானே முட்டா, கல்லறைக்குள்ளே கையை நீட்டி போனதுக்கிட்டே திப்பிட்டு வாங்குறவங்க நீ. இப்ப எதுக்குப்பா எனக்கு கல்யாணம்? கரோ, நீ போலீஸ் வேலை பார்த்தது போதுமா? வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதாம்மா உனக்கு நல்லது. எனக்கு குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குமா, உன் குணத்துக்கு அவன் தாம்மா சரியாக இருப்பான். அப்பா, நீங்கள் பேசாமல் தூங்குங்க. சாரி கேரலின், சென்னையில் இருந்தனால உங்கள் அப்பா டெத்து கூட என்னால் வர முடியல. பரவாயில்ல சார். ஒரு முக்கியமான விஷயமா அவங்கள வர சொன்னேன். ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? நானே உங்ககிட்ட பேசணுன் இருந்தேன். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நாம் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுமா சார்? பல சமயங்களில் கடமை நினச்சி மனசாட்சியை புதைச்சிட்டு நாமளும் ரவுடிங்க மாதிரி நடந்துக்கிறோமோன்னு வேதனையாக இருக்குது சார். உயிரை பறிக்கிறது தான் ஒரு குற்றவாளிக்கு தண்டனையா? உயிரோட மதிப்பு என்னன்னு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே தெரிஞ்சது. கரலின், உங்க அப்பா இறந்ததனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை. சட்டத்துக்கு பொறுமை இருக்காது, குறுக்கு வழி தேவைப்படுது. என்கவுண்டர் இஸ் அன் எமர்ஜென்சி கவுண்டர். எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு இந்த மதுரை மண்டல ரத்தம் அதிகமா பாஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது கரலின். எல்லாம் ஹை லெவல் ஆர்டர், புரியும் நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் உங்களால தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஊர்வலத்துக்கு தான் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறீங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவும் போல் டியூட்டியில் தான் இருக்கிறீங்க. இன்னும் உங்கள் டியூட்டி முடியல, புரியுதா? ஆலமரத்தான் குடும்பத்தில் ஒரு அக்யூஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் கடமையை கரெக்டாக செய்யுங்க, ப்ரொமோஷனில் வந்து சேருங்க. ஓகே வாரம் பூரா காக்கா குளிர், இன்னைக்கு ஒரு நாளாவது அழுக்கு தேய்ச்சி குளிக்க வேண்டாமா? திரும்ப. ஏ கழுத, எதை நினைச்சு இம்பிட்டு நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க? அதான் இல்லைன்னு போச்சுல்ல. ஏ கிளவி, என்னை கிளறி பார்த்தோ மோட்ரு ஆடுவேன். ஹலோ, இனி எந்த ஊர் இழப்பும் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது. அப்போ நான் கிளம்புறேன். குட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எதுவும் சொன்னாங்களா? எதுக்கு தேவையில்லாம வீட்டுக்கு போய் பொம்பளை ஆள்கிட்ட பேசிக்கிட்டு? தப்பான பிசினஸ் விட சொன்னது உனக்கு தேவையில்லாததா?
எது தப்பான பிசினஸ், சரகத்துக்கு வேணா தப்பான பிசினஸா இருக்கலாம், ஆனா எங்க சரகத்துக்கு இதுதான் சரியான பிசினஸ். கட் அவுட் மாதிரி ஆளுங்க காசு பாக்குறதுக்காக இதுல இறங்கினாங்க, ஆனா நாங்க நாலு பேரை நல்லா வாழ வைக்கணுங்கிற கௌரவத்துக்காக களத்துல இறங்கினவங்க. போலீஸ்லயும் கெட்டவங்க இருக்காங்க, ரவுடியிலயும் நல்லவங்க இருக்காங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நீங்க லஞ்சம் வாங்கினா கிஃப்ட், அதே நாங்க வாங்கினா தெஃப்டா? குட்டி, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. புதுசா வந்திருக்க ஏசி பொல்லாதவர். என்ன பேய் கதை சொல்றீங்களோ, போலீஸுக்கு எப்படி பூச்சி மருந்து அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஏசி டிக்கிய எப்படி நெளிக்கிறேன் பாரு. நாங்க ஆஃப் ஆனது ஒரே ஒரு போலீஸ் கிட்டதான். சும்மா சுத்தி வளைச்சு டொச்சு பார்ட்டி மாதிரி பேச விரும்பல. தாமஸ் ஐயாவுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னு எம்புட்டு வருதம் தெரியுமா? சாகர் அன்னைக்கு முதல் நாள் கூட ராத்திரி மனுஷன் புலம்பி தள்ளிட்டாரு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. மதுரைக்குள்ள எத்தனை பேர் நமக்கு பிராக்கெட் போட்ட அழுக தெரியுமா? ஒருத்திக்கிட்டையும் நான் ஒன்றும் ஒழுகிட்டு நிற்கல. இந்த குட்டிக்கு பொண்டாட்டியா வர்றவ உன்ன மாதிரி தைரியசாலியா புத்திசாலியா நெருப்பா நிற்கணும். இத பாரு கரோலின், உன் போலீஸ் வேலையை தூக்கி எறி. என்னது வேலையை தூக்கி எறியறதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெயில் மழைன்னு பார்க்காம 24 மணி நேரமும் உயிரை பணைய வச்சு உழைக்கிறவங்க நாங்க. பொம்பளையா பிறந்த ஒவ்வொருத்திக்கும் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், கொலுசு போடணும், வளையல் போடணும், விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும்னு எல்லா ஆசையும் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இரும்பு மாதிரி இருக்கா பாரு, அவதான் உண்மையான போலீஸ்காரி. மத்தவங்க எப்படியோ, இது வரைக்கும் இந்த போலீஸ் வேலைய நான் புருஷ மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன பாக்குற வரைக்கும் குட்டி, பெருசா எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஆனா உன் விஷயத்துல கடவுள்கிட்ட அதிகமாவே நான் பிரேயர் பண்றேன். டிபார்ட்மெண்ட்ல உன் பேரும் ரெக்கார்ட்ல இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டா புது மன்னிப்பு வாங்கி புதுசா வாழலாம். இல்ல உங்க அப்பா மாதிரி நீயும் அனாதையா சாகணும்னு ஆசைப்படுறியா? சரகத்துக்கு பயந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சவுண்ட் இல்லாம சட்ட பார்ட்டி மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தாதான் எங்களை பொறுத்த வரைக்கும் அனாதை. எவ அனாதையாக போறான்னு எழுதி தரவா? என்ன அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு, அதே மாதிரி உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. வாடா மாப்ள. ஹலோ ஊலா, எப்படி இருக்க? என்னடா ஊலா தமிழ் பேசுறாளா இல்ல நீ ரஷ்யா பேசுறியா? மாண்டியன் அப்பப்போ அலப்புற பண்ணுது, அதுக்கு ஏதாவது ஆப்பு வைங்க. அப்படி போடு. டேய் மாப்ள, ஒரிஜினலாவே உனக்கு ஆப்பு தான்டி. மாப்ள, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா. நாளைக்கு நைட் நாங்க ரஷ்யா கிளம்புறோம் மாப்ள. டேய் என்னடா திடீர்னு? எங்க பேரண்ட்ஸ் இவரை பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. அப்புறம் என்ன மாப்ள, மாமனார் வீட்டு விருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணு மாப்ள. என்ன எங்களுக்கு தான் நீ இல்லாம இம்சையா இருக்கும். மாப்ள நாளைக்கு நைட்டு தானே பஸ்ஸு? ஆமா மாப்ள. டேய் உனக்கும் ஊலாவுக்கும் நாளைக்கு மதியம் நம்ம வீட்டில் விருந்துரா. வஞ்சனை இல்லாம ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க குடி. அக்கா, நம்ம வீட்டு உருண்டை கறி குழம்பு சாப்பிடும் போது நம்ம மருது மாமா ஏன் வந்தாக்கா வருது? நீ சாப்பிடு. டேய் சுடுகாட்டு மண்டையா, சோத்த சாப்பிடுற. ஏல மண்டையா, உன் பொண்டாட்டி வேற நில. ஊலா. ஊலாவோ கோலாவோ. மாப்ள நைட்டு 7 மணிக்கு பஸ்ஸு, கையோட போய் நம்ம கரோலின் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருமா? நீ வேணா போயிட்டு வந்துடுற, நான் வரல. அவளுக்கும் எனக்கு ஒரு சின்ன மேட்டர் போயிட்டு இருக்கு. என்னது? நீ இல்லாமையா? உன்னை வச்சுதான் என் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. கிளம்பு மாப்ள, ரெடியா போ கிளம்பு. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? இதெல்லாம் எங்க ஊர் பழக்க வழக்கங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க,
நீங்க கையெழுத்து போட்டதால தான் விசா சீக்கிரம் கிடைச்சது. இதுல என்ன தேங்க்ஸ், உனக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. உனக்கு அமைஞ்ச மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கும். மாப்பிள்ளைக்கு என்னங்க, அதான் நீங்க இருக்கீங்கல்ல. இல்ல ஒன்னு மண்ணா சுத்திட்டோம், மாப்பிள்ளைய பிரிய போறதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறங்க, இப்ப கிளம்புனாதான் பஸ் கரெக்டா இருக்கும். ஓகே ஆனந்த், பெஸ்ட் ஆஃப் லக். உலா, ஹாப்பி ஜர்னி. போயிட்டு வரங்க. பாய் பாய் குட்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவங்கள நைட் பஸ் ஏற்றி விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமா வா. இன்னைக்கு மாரியம்மன் கோவில் திருவிழா, நான் தான் தலைமை, காலையில் வரேன். குட்டி பி சீரியஸ், கண்டிப்பாக நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும். இன்னையோட என் ஹஸ்பண்ட் ஆர்டர் முடியுது, நாளைக்கு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணும். டியூட்டியா? ஒன்றும் தேவையில்லை, பக்கத்தில் தான் திருவிழா, எவ்வளோ லேட் ஆனாலும் நைட் வந்து பேசுகிறேன்.